ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி. அது கூட ஃபுல்கா எல்லாருக்கும் வணக்கம். தெரிஞ்ச ரெசிபி, இன்றைக்கி தெரிஞ்ச ரெசிபினா நம்ம வெஜ் கோஃப்தா கறி பண்ண போகிறோம். வெஜ் கோஃப்தா கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காமிச்சிடுறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதிலே வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு அரிஞ்சிட்டேன். ஸோ இது ஒரு வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சமாக ஒரு 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர், இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சில்லி, க்ரீன் சில்லி, ஒரு 3 சில்லி வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கொடமிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, பூண்டு ஃபுல்லாக உரித்து இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர், இது வந்து நமக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வேணும், நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பொட்டேட்டோ வந்து நான் பாயில் பண்ணேன், ஒரு 3 பொட்டேட்டோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். அந்த மேஷ் பண்ணுறது உங்கள்கிட்ட இருந்தால் மேஷ் பண்ணுங்கள், இல்லைனா கையால் கூட பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கணும். ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். ஓகே, இந்தளவுக்கு மசிச்சா போதும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இங்கே திருப்பி ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதுக்கு நமக்கு ஆயில் தேவைப்படாது, ஏன்னா நம்ம லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இவ்வளோ வெங்காயம் எனக்கு தேவையில்லை, சும்மா ஒரு 1/2 ஆனியன் நான் வந்து இதில் போட்டுருவேன். அடுத்தடுத்து இருக்காயிருக்கோம் கேரட்டு, காலிஃப்ளவர், பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, எல்லாம் ஒரு ஷாலோ ஃப்ரை டைப்பு ஆனால் போதும். எல்லாமே நல்லா வதக்கணும். சொல்லுங்கள், இப்போ நம்ம காலிஃப்ளவர்லையும் இருந்த பேலன்ஸ் காலிஃப்ளவரும் போட்டாச்சு. கொடை மிளகாய் எல்லாமே நான் இதில் போட்டுருக்கேன். ஓகே, இப்போ சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கேன். ஓகே, இப்போ இதிலே நான் சொன்னால் ஓவர் குக்கு ஆக வேண்டாம். ஸோ இதிலே வந்து நம்ம பொட்டேட்டோவும் போட்டுடலாம். நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பொட்டேட்டோவும் போட்டுடலாம். போட்டாச்சு, சால்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ போட்டிருக்கோம். ஸோ பொட்டேட்டோ நல்லா இதோட மேஷ் பண்ணி வச்சுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஓகே, நான் இதில் வேறு எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கலாம், ஒன்லி கரம் மசாலா மட்டும் சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது ஓவர் அந்த மசாலா ஸ்மெல் போகணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அது லைட்டாக ஒரு ஃப்ரையாக இருக்குது, மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூப்பில் கூட இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம இதை பால் மாதிரி பிடிச்சி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எவரெஸ்ட்டு சாட் மசாலா கொஞ்சம் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா அடுத்தது கரம் மசாலா ஆல்ரெடி போட்டுட்டோம். இனிமேல் இதில் வந்து வைக்கிறேன் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் சால்ட் எல்லாம் போட்டுட்டேன், அதனால் சால்ட்டு போட்டுறதுக்கு வேலை இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பால் பால் மாதிரி பிடிச்சி வைக்க வேண்டியதான். ரவுண்ட் ஷேப் வேண்டாம், இந்த டைப்பில் நான் ஒரு ஒருத்தவுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பால் பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம பால் வந்து ரவுண்ட் இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி ரெடியாக இருக்குது. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். ஆயில் வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு பால்ஸை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு
அப்புறம் நம்ம இன்னொரு சைடு இதை டர்ன் பண்ணி போட்டுருக்கோம். செகண்ட் சைடு ரெடி ஆகும். வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் 200 கிராம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. கேஷ்யூ நட் ஒரு 8 to 10 கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனில் வந்து 1 tablespoon ஆயில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வதக்கணும். இது எல்லாமே வெங்காயம் தக்காளி கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட் போடலாம். சால்ட் போடும்போது சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். இதிலே வந்து நம்ம அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி, இதையும் போட்டலாம். ட்ரை ஐட்டம்ஸ் பவுடர் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 1 teaspoon, காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கேன். ஏன்னா நான் க்ரீன் சில்லியும் போடுறேன், அதனால் நான் 1 spoon போட்டுக்கேன். தனியா தூள் சேமித்தூள் போட்டாச்சு. அடுத்தது 1/2 spoon ஜீரகத்தூள், 1/2 spoon ஜீரகத்தூள். ஸோ இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் 2 minutes நல்லா மூடி வச்சிடலாம் குக் பண்ணுறதுக்கு. ஓகே ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு டேஸ்ட் பண்ணணும். கோக்கர் ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு 1 spoon ஆயில் போட்டு இதில் நம்ம அந்த கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் போட்டாச்சு. சின்ன ஜீரகம் ஒரு 1/2 spoon சின்ன ஜீரகம். இதிலே வந்து அரிஞ்ச பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் அண்ட் கார்லிக் ரெண்டுதான் இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக தான் போட்டுக்கேன். நம்ம எல்லாமே வதக்கணும்னு அரைச்சிருக்கோம், அதனால எண்ணெய் தேவைன்னு கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இப்போ போன உங்களுக்கு எண்ணெய் என்ன வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். 1-2 மணி உடச்சி வச்சுருக்கேன். ஊற வச்சு நம்ம உடச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு. இது வந்து நான், சப்பாத்தி, புல்கா எல்லாத்துக்குமே சூட்டாகும். அந்த மாதிரி ஒரு கோப்தா கறி தான், வெஜ் கோப்தா கறி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சா. இப்போ நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த கிரேவி இதை போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், நம்ம வதக்கணும் இல்லையா வெங்காயம் தக்காளினா. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் மிக்ஸியை அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய இந்த கிரேவி, ரெடி ஆகிட்டுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சம் 1 கொதி வந்த உடனே நம்ம பண்ணியிருக்க அந்த வெஜ் கோஃப்தாவெலாம் இதில் போட்டுட்டு இறக்கிட்டு தான். இதெல்லாம் ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். இது ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைக்கிறதுனால ஓவர் குக்கெலாம் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி இதில் திருப்பியும் ஒரு வாட்டி சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க. இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டியது கரம் மசாலா மட்டும்தான். அதை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கோஃப்டாவுக்கு மட்டும்தானே கரம் மசாலா போட்டோம். கிரேவியில் எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா நான் போட்டுக்கிறேன். 1/2 spoon கரம் மசாலா இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோஃப்தா, இதை வந்து நம்ம அதில் போட்டுடலாம்.
வெஜ் கோஃப்தா கறி ரெடி. இப்போ நம்ம ஃப்ரைடா கொத்தமல்லி தாளி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ரெடி நம்முடைய வெஜ் கோஃப்தா கறி. வெஜ் கோஃப்தா கறியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. இது கூட ஃபுல்காக நல்லாயிருக்கும். ஸோ அது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும்.